வேல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் நிறுவனம் சார்பில் கொரோனாகுமார்ன்ற பெயரில் படம் தயாரிக்க முடிவு பண்ணி நடிகர் சிம்பு கூட ஒப்பந்தமும் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் நடிக்கிறதுக்காக சிம்புவுக்கு 9.5 கோடி சம்பளமாக பேசி 4.5 கோடியை முன்பணமாக கடந்த 2021 கொடுத்திருந்தாங்க. பணத்தை வாங்கிக்கிட்டு படப்பிடிப்புக்கு வராததால் கொரோனாகுமார் படத்தை முடிச்சு கொடுக்காமல் மற்ற படங்களில் நடிக்க சிம்புவுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி வேல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கும் போட்டிருந்தாங்க. இந்த வழக்கு விசாரணையப்போ இந்த விவகாரம் தொடர்பாக நடிகர் சிலம்பரசன் மற்றும் வேல்ஸ் நிறுவனம் இடையில் போடப்பட்ட ஒப்பந்தத்தையும் சமர்ப்பிச்சிருந்தாங்க. அதில் 1 கோடி ரூபாய் மட்டுமே நடிகர் சிம்புவுக்கு வழங்கப்பட்டதாக குறிப்பிட்டிருந்துச்சு. இதையடுத்து ஒப்பந்தத்தில் இருக்கப்படி 1 கோடி ரூபாய்க்கான உத்தரவாதத்தை செலுத்த சிம்புவுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தாங்க. இந்த வழக்கை நீதிபதி சி சரவணன் முன்னாடி விசாரணைக்கும் கொண்டு போனாங்க. அப்போ நடிகர் சிம்பு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நீதிமன்ற உத்தரவுப்படி 1 கோடி ரூபாய் டெபாசிட் பண்ணதுக்கான ரசீதை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருந்தார். இதை தொடர்ந்து அந்த டெபாசிட் பண்ணப்பட்ட தொகை 2 மாதங்களுக்கு மட்டுமே செல்லும் அப்படின்னு தெரிவிச்சிருந்த நீதிபதி இந்த விவகாரத்தில் மத்தியஸ்தரா மூத்த வழக்கறிஞர் என்எல் ராஜாவை நியமிக்க உத்தரவிட்டிருந்தார். மேலும் கொரோனாகுமார் படத்தில் நடிக்காமல் மற்ற படங்களில் நடிக்க சிம்புவுக்கு தடை விதிக்கணும் அப்படின்ற வேல்ஸ் நிறுவன கோரிக்கையை ஏற்க மறுத்த நீதிபதி வெளிநாடு போகிறதுக்கோ இல்லை வேறு படங்களில் நடிக்கிறதுக்கோ தடை விதித்தோம் அப்படின்னா மற்ற நிறுவனங்கள் கூட தொழில் ரீதியாக அவர் போடப்பட்டிருக்க பணிகளையும் பாதிக்கும் அப்படின்னு சிம்புவுக்கு தடை விதிக்க ஹைகோர்ட் வந்து மறுத்திருக்காங்க. இந்த செய்தி சிம்பு ரசிகர்களுக்கு ரொம்பவே சந்தோஷத்தையும் கொடுத்துருக்குன்னு நான் சொல்லணும்.